வானம் பார்த்த பூமியாக விவசாயத்திற்கு கண்மாய் தண்ணீரையே நம்பியிருப்பதாக கூறும் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள். பருவமழை தொடங்கியிருந்தாலும் விவசாயத்திற்கு தேவையான உரங்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளதோடு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அதுமட்டுமல்லாது கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு செய்த தொகை இன்னும் வராமல் நிலுவையில் உள்ளதாகவும் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் வானம் பார்த்த பூமியாக இருக்கும் நிலையில் இந்த பகுதி விவசாயிகள் பருவமழை காலத்தில் மழை பொழியும் போது விவசாயத்தில் ஈடுபடுவது வழக்கம். நிலைமை இப்படி இருக்க குறித்த நேரத்தில் பருவமழை தொடங்கினாலும் உரத்தட்டுப்பாட்டால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 76,764 ஹெக்டேரில் சம்பா சாகுபடியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். இங்கு பயிர் சாகுபடிக்கு விதைப்பு, நடவு என இரண்டு முறைகளை கையாளுகின்றனர். என்னதான் மழை பொழிந்து விதைப்பு பணிகளை விவசாயிகள் தொடங்கினாலும் உரங்களின் விலை கடுமையாக அதிகரித்திருப்பதோடு யூரியா, பொட்டாஸ் போன்ற உரங்கள் கிடைப்பதில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். இதேபோல பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் கவலை தோய்ந்த குரலில் கூறுகின்றனர் விவசாயிகள். ரெண்டாவது வந்து இந்த யூரியா தட்டுப்பாடு கொஞ்சம் இருந்துருந்துச்சு. அந்த யூரியா தட்டுப்பாடு இல்லாமல் எங்களுக்கு சப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். பொட்டாஸ் உரமும் தட்டுப்பாடாக இருக்குது. பொட்டாஸ் வந்து முரியட்டா பொட்டாஸ் அந்த உரத்தையும் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் எங்களுக்கு சப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் தயவுசெய்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டால் விவசாயிகளை கொஞ்சம் கவர்மெண்ட் தான் கவனம் பண்ணணும். ஏதாவது உதவிகள் பண்ணி நிதி உதவி கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த இன்சூரன்ஸ் டயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தானே பருவ மழை பெஞ்சு இப்போ தான் விவசாயம் நடவு ஆரம்பிக்கிறான். விவசாயிகளுக்கு சாகுபடி முறைகளை எடுத்துரைத்து அதிக மகசூல் கிடைக்க உரிய வேளாண் உதவிகளை வழங்கக்கூடிய வேளாண் விரிவாக்க பணியாளர்களின் ஆலோசனை தங்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த உதவியும் கிடைப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டும் விவசாயிகள், இதனால் தங்கள் அறிவுக்கு எட்டியவற்றை செய்து சாகுபடி பணிகளில் ஈடுபடுவதால் அதிக மகசூல் இன்றி பெரும்பாலும் நஷ்டத்தையே சந்திப்பதாகவும் கனத்த இதயத்தோடு கூறுகின்றனர் அரிமளம் பகுதி விவசாயிகள். சம்பா குருவை வந்து ஒரு நிதானத்துக்கு எங்களுக்கு புரியாத, அதுக்கு வந்து விரிவாக்க பணியாளரோ யாரோ வந்து எங்கள் கிராமத்தில் இன்னென்ன ஒரு முன்னோர்கள் வந்து ஒரு 20 வருஷம் 10 வருஷம் முன்னாடியெல்லாம் விரிவாக்க பணியாளர் வருவார். வந்து இந்த மாதிரி இன்னதை செய்யுங்க, இன்னதை பண்ணுங்க, பாத்தி நடவு நடுங்க, எஸ்ஆர் நடவு நடுங்கன்னெலாம் சொல்லுவாங்க. இப்போ யாருமே வந்து எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு அந்த ஒரு அனுமதியெல்லாம் இல்லை. ஏதோ எங்கள் நோக்கத்துக்கு குருட்டாம் போக்கில் செய்கிறது, வந்தது சரி போனது சரின்ட்டு விவசாய மண்ணை வந்து உரத்தட்டுப்பாடு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் உர விலை அதிகமாக போய்கிட்டே இருக்குது. 1600 ரூபா டிஏபி போட்டால் தான் எங்களுக்கு விவசாயி கொஞ்சம் நிம்மதியாக தெரியும். கடந்த ஆண்டு பிரதம மந்திரி பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் காப்பீடு செய்ததாகவும் அந்த காப்பீட்டு தொகை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் புதுக்கோட்டை விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காப்பீட்டு தொகை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் அதற்கு உரிய பதில் கிடைப்பதில்லை எனவும் கூறுகின்றனர். நடப்பாண்டு சம்பா சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்ய நவம்பர் 15ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போதுதான் விதைப்பு பணிகளை தொடங்கியிருப்பதாகவும் ஆகையால் காப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான தேதியை நீட்டிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்ற வருடம் வந்து 2021-22 பிரதம மந்திரி பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இன்சூரன்ஸ் பண்ணோம். மிரட்டு நில வட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருமயந்தாளுகா, அரிமளம் ஒன்றியம், மிரட்டு நில வட்டத்தில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த வருஷம் இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கல. அதுக்கான காரணத்தை கேட்டால் அதிகாரிகள் வந்து வேளாண்மை துறையிலேருந்து சரியாக ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டேங்கிறாவ. ஏன்னா இங்கே உள்ள குறைகள் என்ன, அதிகாரிகள் வந்து கண்டுக்கிறதில்லை, விரிவாக்கம் வர்றதே இல்லை. இப்போ இன்சூரன்ஸ் பண்ணாலும் பணம் காசு கிடைக்கிறதில்லை, எதுவுமே இல்லை. எதில் ஏன்னா மானம் பார்த்த பூமி தான் அது. இன்னும் 2 மாதம் தான் கம்மியாக ஓடும், நீ மறுபடியும் மழை பெஞ்சால் தான் விளையும். கண்மாயில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் இன்னும் 2 மாதங்களுக்கே போதுமானதாக இருக்கும் என்பதால்
காப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்கி உரங்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்து பயிர் சாகுபடி செய்ய உதவ வேண்டும் என்றும் பயிர் சாகுபடிக்கான விரிவாக்க பணியாளர்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கையை முன்வைக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் பெரியசாமியிடம் கேட்டபோது போதிய உரங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் விவசாயிகளுக்கு உரங்கள் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ரசாயன உரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தற்சமயம் யூரியா 3971 மெட்ரிக் டன்னும் டிஏபி உரங்கள் 1745 மெட்ரிக் டன்னும் தனியார் உரக்கடைகளிலும் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தங்கு தடையின்றி உரம் வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரம் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.